எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தும்பைப்பு. இதை நல்லா பாருங்கள், இதுதான் தும்பைப்பு. இது நம்ம சில பேருக்கு ரொம்ப நம்ம ஹெல்ப்பாக இருப்போம், ஆனால் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த தும்பைப்பு. இதை நீங்கள் தேடி தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. ரோட்டில் வந்து நின்றீங்க அப்படின்னாலே இந்த தும்பைப்பூவை பார்க்க முடியும். ஆனால் இந்த தும்பைப்பூவுக்கான மகத்துவத்தை நம்ம யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை. நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தும்பை பூ வெள்ளை கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் தும்பை பூ. இந்த தும்பை பூவை வந்து பாலில் காய்ச்சி குடிச்சிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதே மாதிரி இந்த தும்பை இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த தும்பை இலை இப்போ எனக்கு சளி வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த தும்பை இலையை கையில் போட்டு உள்ளங்கையில் போட்டு நல்லா கசக்கி முகர்ந்தாலே போதும், அந்த சளி பாதிப்பிலிருந்து நம்ம காக்கப்படுவோம். அதுவும் இல்லாத இந்த தும்பை இதை வந்து நல்லா கலக்கி ஒரு இழந்த பழம் அளவுக்கு சளி நல்ல கட்டி சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை சாப்பிடலாம். ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது இந்த தும்பை. இதனுடைய இலை, இதனுடைய வேர், இதனுடைய பூ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் தெருவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வேணாலும் இது முளைச்சி கிடக்கும் இந்த தும்பைப்பூ தும்பை. ஆனால் நம்ம இதனுடைய மகத்துவத்தை இன்னும் தெரிஞ்சிக்காத இருக்கோம். இது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம். இதுபோல் நல்ல நல்ல வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.